privilege to call upon the most celebrated music composer in India, the maestro Ilayaraja sir, to share with us his memories of Lalgudi sir. அவரை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு என்ன அருகதை இருக்குன்னு தெரியல எனக்கு. ஏன்னா அவர் லெஜெண்ட். சின்ன வயசுலேருந்து அந்த பேரை கேட்டதுலேருந்தே, அந்த பேரை கேட்டாலே வெரி ஃபஸ்ட் டைம், அதாவது ஹிந்துவில் வந்து அவரை பற்றி அவர் வாட்சதை பற்றி வந்த அந்த ஆர்டிக்கலில் படிச்சுட்டு அதில் வந்த ஸ்பிரிட்டு எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. 57 நான் ரொம்ப சின்ன பையன். இது படித்ததுலேருந்து கேட்கணும்னு நான் வெறும் படிக்கிறது வந்து நாதத்தை கேட்குறதாகாது இல்லையா. அப்புறம் ஆல் இண்டியா ரேடியோவில் வர்ற ரெக்கார்டிங்ஸ்லாம் வந்து அது அவர் வாட்ச ப்ரோக்ராம்லாம் கேட்டு வளர்ந்தவன் நான். ஆனால் அவரை பற்றி பேசுகிறதுக்கோ அவருடைய காம்போசிஷனை பற்றி பேசுகிறதுக்கோ எனக்கு கொஞ்சம் கூட அருகதில்லைங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இது நான் வந்து ஒப்புக்காக சொல்கிறதாக யாரும் நினைக்க வேண்டாம். அவர் லாஸ்ட் கொஞ்ச நாளாக தான் வந்து எனக்கு வந்து நான் ஃபிலிமில் நான் ஒரு சைடில் பிஸியாக இருந்தேன், அவரும் ஒரு சைடில் பிஸியாக இருந்தார். ஒரு ஆக்சிடென்டலாக எங்களுடைய மீட்டிங் நடந்தது. அதுலேயே கருத்து பரிமாற்றங்கள் வந்து ஒரே நேர்கோட்டில் போகிற ஒரு அந்த மென்டல் ஃப்ரீக்குவன்சி வந்து அந்த மாதிரி செட் ஆகிருந்தது. நிறைய விஷயங்களை அவர் இந்த ராகவர்தினி அவர் எடுத்து நான் இன்ஸ்பை நான் பண்ணதை பார்த்துட்டு அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறது வந்து நான் போட்டு காட்டினேன். ஒரு ராகவர்தினியில் ஒரு கீர்த்தனை ஒன்று பண்ணியிருந்தேன். அந்த கீர்த்தனை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்திருந்த நேரம் வந்து வீட்டுக்கு வந்திருந்தார். வீட்டுக்கு வந்தவர்கிட்ட நீங்கள் இருந்தீங்களா ரெண்டு பேரும்? அப்போது நவராத்திரி கச்சேரின்னு நினைக்கிறேன். நீங்கள் ரெண்டு பேரும் வாசிங்க. அப்போ அப்பா கூட வந்தார். அப்போது போட்டு காட்டினவுடனே அவர் ரியாக்ட் பண்ணது அந்த 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 மியூசிக்கு வந்து ரியாக்ட் பண்ணது வந்து ஒவ்வொரு சுரத்துக்கும் ஒவ்வொரு செகண்ட் ஒரு நொடி வந்து இன்னொரு நொடியை வந்து எப்படி இடைவிடாமல் ஒரு நொடிக்கும் இன்னொரு நொடிக்கும் என்ன கேப் இருக்குது. மியூசிக் அதே போல் அந்த டிஸ்டன்ஸே அந்த சுரங்களுக்குள்ள டிஸ்டன்ஸே தெரியாத அளவுக்கு அவ்வளவு நெருக்கமாக அந்த பாடலை கேட்டு அவர் வந்து அவ்வளவு ரசித்து லயிச்சு போய் ரொம்ப உயர்வாக பேசினார். அதுவே அவர் உயர்வாக பேசினார் அப்படிங்கிறதுக்காக அவர் சிறந்தவர் அப்படின்னு சொல்கிறதா யாரும் எடுத்துக்கிற வேண்டாம். ஆனால் அது எவ்வளவு தூரம் தாக்கியிருக்கு அவரை ஒரு கீர்த்தனையை பண்ண வச்சுருக்குது அப்படிங்கிற பொழுது தான் ரெண்டுமே பியூரிட்டியிலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இந்த பியூரிட்டிங்கிறது வந்து மியூசிக் இஸ் நாட் அன் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. உணர்வு பூர்வமாக உள்ளேருந்து வரணும். அதுக்குள்ள இன்டலெக்டுக்கு உள்ள சமாச்சாரங்கள் தன்னால் ஆட்டோமேட்டிக்காக அங்கங்கே போய் விழும். அவருடைய தில்லானாக்களெல்லாம் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. அதை எடுத்து முடித்து மறுபடியும் அந்த எடுக்கிற இடம் வர்ற இடம் இருக்கிற பார்த்தீங்களா, ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு தில்லானாவும் ஒவ்வொரு காம்போசிஷனும் அந்த பல்லவியை எடுக்கிற இடத்துல வந்து அது என்னமோ பண்ணும். அது வந்து உணர்வு பூர்வமாக தான் வருமே தவிர கால்குலேட் பண்ணி நம்ம இந்த ராகத்தில் இப்படி போகலாம் அப்படி போகலாம்னு போனால் நம்மளுடைய மென்டல் ரிஃப்ளெக்ஷன் தான் அது. அது மென்டல் கேஸு, அது வந்து மியூசிக் ஆகாது. அதனால் சார் பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு இவ்வளவு தான் இருக்குது. ஆனால் இந்த புக்கை வந்து ரொம்ப சிரமப்பட்டு லட்சுமி அவர்கள் எழுதியிருக்காங்க. ரொம்ப நாள் எத்தனை வருஷமாக ஆச்சு? 5 வருஷமாக அந்த புக்கை எழுதியிருக்காங்க. ஆனால் ரீப்ரிண்ட்டுக்கு வந்திருக்குன்னா அந்த காலத்தில் புக்கு வாசிக்கிறவங்க நிறைய பேர் இல்லை. புக்கு வாசிக்கிறவங்களே கிடையாது ஆக்சுவலாக. இப்போ ரீப்ரிண்ட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது காரணம் வந்து அவருடைய மியூசிக்கா, அவருடைய பர்சனாலிட்டியா? அவருடைய மியூசிக் ஈஸ் லிவிங் டுடே. அவருடைய இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து சில பேரை எந்த கணக்குலையும் சேர்க்க முடியாது. அந்த கணக்கில் சேர்க்க முடியாததில் அவர் ஒருத்தர். இவர் மாதிரி இவர் மாதிரின்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. இது ரொம்ப சிரமப்பட்டு எழுதியிருக்கீங்க. நான் மேற்போக்காக புரட்டுறப்போ அந்த காண்ட்ரவர்சி வந்தது மியூசிக் அகாடமி இப்போ அதெல்லாம் பார்த்தேன். எல்லாத்தையும் நல்லா தெளிவாக சொல்லியிருக்கீங்க. அது நிறைய பேர்களை இப்போ அவர் மேலே இப்போ அவருடைய ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் நிறைய கேட்க ஆரம்பிக்கணும். இது வந்து வி ஹவ் டு பாஸ் திஸ் கல்ச்சர் டு த கம்மிங் ஜென்ரேஷன்ஸ். இது வந்து
அவர் இவ்வளோ வரைக்கும் பாஸ் பண்ணிட்டு வந்துட்டார், எல்லா எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு, கொடுத்துட்டு வந்திருக்காரு. இது ஃபர்தராக வந்து இன்னும் போய் சேரணும் ஜனங்களுக்கு. இது வந்து விடாமல் விடாப்பிடியாக வந்து ஒரு தீர்மானத்தில் இருந்து நம்ம பண்ணால் தான் இது வந்து சரியாக வரும். அது மாதிரி அதுக்கு உதவியாக இருக்கு இந்த அந்த பாதையில் நடந்த லால்குடி சாருடைய அவருடைய அவர் என்ன கனவு கண்டாரோ அதையெல்லாம் வரக்கூடிய எங்கர் ஜெனரேஷன் வந்து ஃபாலோ பண்ணி அவருக்கு செய்கிற நன்றியாக இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அவருடைய காம்போசிஷன்ஸை பாப்புலர் பண்ணுங்கள், அவருடைய திலானாக்களை, அவருடைய என்னென்ன கம்போஸ் பண்ணியிருக்காரோ அதெல்லாம் கொண்டு வாங்க. பாடி இப்போ குழந்தைங்க ரொம்ப அழகாக பாடினாங்க, ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப நல்லா பாடினாங்க. இப்போ ப்ரேயர் சாங்கும் சரி, ப்ரேயர் கீர்த்தனாவும் சரி, இந்த ராகவர்த்தினியும் சரி, ரொம்ப நல்லா பாடினாங்க. இது மாதிரி யங்கர் ஜென்ரேஷனுக்கு அவருடைய மியூசிக் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத உங்களை இந்த நேரத்தில் இறைவன் அதை என்னை இங்கே சொல்ல வைத்தது இறைவனுடைய அருளால் என்று தான் நான் நினைக்கிறேன். எங்கர் ஜென்ரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கிறத நம்மளுடைய முக்கிய கடமையாக எடுத்துக்கிறனோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். We request Shri G.J.R. Krishnan to felicitate Ilayaraja sir.